Hello viewers, welcome to Super Prime. Example 5.19 பார்க்கலாம். In triangle ABC, S is the circumcenter அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த triangle ABC ல S அப்படின்றது என்ன? Circumcenter சொல்லிருக்காங்க. Circumcenter அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சைடுக்கும் perpendicular bisector வரையணும்னா அந்த மூணு bisectorம் மீட் பண்ற இடம்தான் நமக்கு circumcenter-ஆ இருக்கும். இப்போ இந்த BC க்கு perpendicular-ஆ ஒரு லைன் வரையறோம்னு வெச்சுக்கோங்க. அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் அதே மாதிரி இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் அதே மாதிரி இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் மூணுமே வந்து மீட் பண்ற இடம் தான் நமக்கு வந்து என்னன்னு சொல்லணும்னா சர்க்கம்சென்டரா இருக்கும். இந்த சர்க்கம்சென்டர் எப்படி இருக்கும்னா இந்த மூணு வெர்டிசஸ் இருக்கு இல்லையா அதுல இருந்து இது எல்லாமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். புரியுதுங்களா? இப்ப இதை வந்து நம்ம ரேடியஸா வச்சு என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிளே நம்ம வந்து டிரா பண்ண முடியும். அப்ப இந்த மூணு வெர்டிசஸும் அதுல வந்து என்ன ஆகும்னா டச் ஆகிட்டோம், கரெக்ட் வந்து எக்ஸாக்டா டச் ஆகும், நமக்கு சர்க்கிள் டிரா பண்ண முடியும். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கோ இதுவும் அவ்வளவுதான் இருக்கும், இதுவும் அவ்வளவுதான் இருக்கும். அப்ப மூணு ரேடியஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, BC ஈக்குவல் டு 72 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, இங்க இருந்து இது வரைக்கும் 72 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஎஸ் கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சர்க்கிள் நம்ம வரைவோம் இல்லையா, அதோடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் இப்போ தான் சொன்னேன் அந்த வெர்டிசஸை கரெக்டாக வந்து என்ன பண்ண, அந்த வெர்டிசஸை அந்த சர்க்கிள் வரையும் போது அது வந்து டச் ஆகும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எங்கே டச் பண்ணுதோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ SA ஈக்குவல் டு SB ஈக்குவல் டு SC, இதுதான் வந்து என்ன ரேடியஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் இஸ் த சர்க்கம் சென்டர்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிப்போம். அப்போ இது சர்க்கம் சென்டராக இருந்ததுன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா இந்த எஸ்ன்றது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா SA ஈக்குவல் டு SB ஈக்குவல் டு SC அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். இது என்னவாக இருக்கும், ரேடியஸாக இருக்கும். அவங்க ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுதான் ரேடியஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 72 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், BD-யை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னது, இது வந்து எப்படி இருக்கும்னா இது ஈக்குவல் ஆஃபாக நமக்கு வந்து பிரிக்கும். ஏன்னா இங்கேருந்து நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரையணும் இல்லையா, அப்போ இது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். அப்போ 72 பாதி எடுத்துட்டோம்னா நமக்கு BD கிடச்சிரும். ஏற்கனவே அவங்க SD கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் நமக்கு கிடச்சிருச்சு, இதுவும் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம ஹைபோட்டினியூஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 90 டிகிரியாக இருக்கும்போது நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி அதர் சைடை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு அட்ஜசன் தெரியும், அதே மாதிரி ஆப்போசிட் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹைபோட்டினியூஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அப்படி தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க கொடுத்துருக்குற BC-யை எழுதிக்கலாம். BC வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 72 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், BD-யை கண்டுபிடிச்சிக்கலாம். BD-ன்றது என்ன, BC-யில் பாதி. அப்போ 72 பாதி. ஸோ 72 பாதி எவ்வளோ வரும், 36 சென்டிமீட்டர். அப்போ BD வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், 36 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். So, by Pythagoras theorem, என்ன சொல்லலாம், பித்தாகரஸ் தியரத்தில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் என்னவாக இருக்கும், ஹைபோடினியூஸ். இது 90-னா கண்டிப்பாக இது 90-யாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட் லைனுடைய ஆங்கிள் பார்த்திங்கன்னா 180 டிகிரி. அப்போ இது 90-னா இது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 90 இரண்டு ஆட் பண்ணால் தானே 180 வரும். அப்போ இது 90. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன, ஹைபோடினியூஸ். ஸோ இந்த ஹைபோடினியூஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுவோம் நம்ம பித்தாகரஸ் தியரத்தில். அப்போ BS ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இங்கே என்ன சொல்லலாம், BD ஸ்கொயர் ப்ளஸ் DS ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். BD ஸ்கொயர் ப்ளஸ் DS ஸ்கொயர், BS ஸ்கொயர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் வந்து ரேடியஸ். இங்கே பாருங்கள், BS அப்படின்னாலும் SP-னாலும் ஒன்று தான். இப்போ இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நமக்கு BD-ன்றது தெரியும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுனால அப்படியே வச்சுக்கலாம். BD-ன்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 36 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு DS வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. DS எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எழுதிக்கலாம், DS ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். இதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 15 ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு வந்துடும். ஸோ 36 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ 36 × 36 பேலன்ஸ் 3, இது வந்து 18, இப்போ 21. அதே மாதிரி இது 18 பேலன்ஸ் 1, 3 × 3 = 9, 10 6 9 2 1. அப்போ எவ்வளோ கிடைக்குது நமக்கு, 1 2 9 6 கிடைக்குது. அதே மாதிரி 15 ஸ்கொயர் பண்ணோன்னா
225 நமக்கு கிடைக்கும் இப்போ இது ரெண்டத்தியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணா 1 அதுக்கு அப்புறமா இங்க வந்து பேலன்ஸ் 1 வரும் அப்புறம் 10 12 பேலன்ஸ் 1 5 1 1521 நமக்கு கிடைக்கும் 1521 நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இது வந்து என்னது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா bs ஸ்கொயர் அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் இப்போ இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா நாம என்ன பண்ணுவோம் இப்படி போட்டு 1521 அப்படினு போடுவோம் சோ லாஸ்ட்ல வந்து 22 நம்பருக்கு பார் போட்டு வருவோம் சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம எதுடைய ஸ்கொயர் நம்ம போட முடியும்னா 22 ஆ 4 அப்புறம் 33 ஆ 9 44 ஆ 16 வந்துரும் அப்ப நம்ம 4 போட முடியாது 3 தான் போட முடியும் 33 ஆ 9 போட்டுப்போம் அப்ப இதுல இருந்து இத நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்போ நம்ம 61 இங்கே 1 போட்டோம்னா இங்கேயும் 1 தான் போடணும் இங்கே என்ன போடுறோமோ அதே தான் நம்ம இங்கே போடணும் அப்போ 61 தான் கிடைக்கும் அப்போ இன்னொன்று என்ன சொன்னால் 9 போடலாம் 9 போட்டால் நமக்கு லாஸ்ட்டில் 1 வர மாதிரி வரும் அப்போ 9 81 பேலன்ஸ் 8 54 அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 8 ஆட் பண்ணால் 62 கிடச்சிரும் அப்போ நம்ம இங்கே 9 போட்டோம்னா அதை 9 டைம்ஸ் தானே நமக்கு இது வருது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் இங்கே 9 போட்டோம்னா இங்கேயும் நம்ம என்ன தான் போடணும் 9 தான் நம்ம போடணும் அப்போ 621 கிடச்சிரும் 0 இப்போ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 39 உடைய ஸ்கொயர் தான் வந்து இந்த 1521 இது எப்படி இதெல்லாம் பிஎஸ் ஸ்கொயர் இப்போ இந்த ரெண்டு சைடும் இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம்னா பிஎஸ் ஈக்குவல் டு 39 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும் ஸோ இதுதான் வந்து ரேடியஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க